அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது அவசியம்தானா கட்டாயம் அதை நம்ம செஞ்சு ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்னுடைய இதற்கு முந்தைய வீடியோ பார்த்துருக்காங்க இறந்தவர்களுக்கு திதி எங்கே கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்ற வீடியோவில் நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ என்ன டவுட் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போது திதி கொடுக்கறதுன்றது கட்டாயம் கொடுத்தாகணுமா எனக்கு அதில் ஆர்வம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க இந்த திதி கட்டாயம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மூணு டைப்பை நம்ம பிரிக்கலாம் ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரலைங்க ஏன்னா எனக்கு வேறு ஒரு விஷயத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பேரண்ட்ஸோட நினைவா அல்லது என்னுடைய அன்புக்குரியவர்களுடைய நினைவாக நான் வேறு சில நற்காரியங்களை செய்கிறேன் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு கிறிஸ்துவன் நான் ஒரு முஸ்லிம் நான் வந்து இந்து மதம் சார்ந்தவன் அல்ல எங்கள் மதத்தில் இந்த ச சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி குறிப்பிடவில்லை அப்படிங்கும்போது இருந்தாலும் நான் இதை பண்ணி தான் ஆகணுமா அது கட்டாயம் தானா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது இந்த ஆத்மா அப்புறம் வந்து அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் இதில் இல்லாமல் எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் நான் பட் இருந்தாலும் என்னுடைய அன்புக்குரியவர்கள் அதாவது என்னுடைய அப்பா அம்மா மேலே எனக்கு பாசம் ஜாஸ்தி அப்படிங்கும்போது எனக்கு இதில் விருப்பம் கு துளியும் கிடையாது இந்த சடங்குல இருந்தாலும் நான் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க இதுவே பண்ணக்கூடியவர்கள் கட்டாயம் பண்ணியாகணும் அப்படிங்கிறவங்க வந்து ஏன் கட்டாயம் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சம்பிரதாயம் இதெல்லாம் சடங்கு முன்னோர்கள் வகுத்தது அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி ப்ளைண்டாக அதை பிலீவ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அதை நான் தப்புன்னு சொல்ல பட் இப்படி பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து பசிக்கும் அவங்களுக்கு வந்து நாம் அந்த எல் தண்ணி இந்த மாதிரி தர்ப்பணம் இந்த திதியெல்லாம் கொடுத்தா தான் அவங்களுடைய வயிறு நிரம்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால் இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஜோதிடம்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டுங்க பித்ருக்களோட ஆசிர்வாதம் இல்லை பித்ரு சாபம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுனால ஓ அப்போ இதெல்லாம் பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது சபிச்சிருவாங்களோ இல்லைன்னா நமக்கு நல்லது நடக்காதோ இல்லை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது நிறைய தடைகள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் பித்திருக்களுக்கு நாம் சரியாக செய்யாதனாலோ குலதெய்வ வழிபாடு பண்ணாதனால தானோ அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடர்கள் மற்றும் சாமியார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் பயப்பட்டு அதற்காக பண்ணக்கூடியவர்கள் பட் இதில் நிறைய புரிதல்கள் தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் அல்லது இந்த திதி இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது என்பது தான் என்னுடைய பார்வை இப்போது உங்களுக்கு உங்களுடைய விதி பயனே வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் வந்து என் அம்மா அப்பா பேர்லேயோ இல்லை என் அன்புக்குரியவர்கள் பேர்லேயோ நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய இலக்காகவும் லட்சியமாகவும் அவங்க வாழ்க்கையில் மாறுறது உண்டு அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த ஆர்வம் வரும்போதே இல்லை இல்லை நீ சம்பிரதாயத்தை செஞ்சாகணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னென்னா அவனுடைய இயற்கையான வழியில் அவனை மடைமாற்றும் வேலையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நான் என்ன சொல்வேன்னா உங்கள் ஆர்வம் எதுவோ உங்கள் உங்களுக்கு சடங்கு மேலே ஒரு ஆர்வம் வரவில்லை ஒரு உற்சாகம் வரவில்லைனா டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் உங்களோட எனர்ஜி வேற எதோ சொல்ல வருது நீ வேறொன்று செய்ய வேண்டும் அதை வேறொன்றாக மாற்று அப்படின் சொல்லி அதனால உங்களுக்கு ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸாக வருது பார்த்தீங்களா நான் இதை செஞ்சால் எனக்கு சந்தோஷம் அதுவும் கூட நல்லா கவனிச்சு பாருங்க இது மற்றவங்க சொல்கிறதுனால இல்லாதவங்களுக்கு இது வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால வருதா இல்லை உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அதில் செய்ய செய்யறதுல உங்களுக்கு ஒரு அலாதி பிரியமும் ஆர்வம் உற்சாகம் வருதா அப்படின்னு பாருங்கள் அந்த ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு வடிவம் கொடுங்கள் பயப்படாதீங்க எதுவும் ஆயிடாது உங்கள் எனர்ஜியை நீங்கள் நம்புங்க உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆர்வம் புரிகிறது அப்படின்னா அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா அந்த ஆர்வம் என்னனே தெரியாது சரி நம்ம பரிகாரமே பண்ணிடுவோம் சடங்கே பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க இதுக்கு நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் பரிகாரமே பண்ண வேண்டாம் திதி கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லவில்லை பட் இதையே ஒரு கருவியை பயன்படுத்தி உங்களுக்கு ஆர்வம் வரலல்ல அப்போது வேறு இன்னும் ஆர்வம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல இல்லை நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் ஒரு தியானம் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு அதில் உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்டே கேள்வி கேட்கலாம் எப்படி கேட்பது என்ன மனநிலையிலிருந்து கேட்பதுன்ற ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் இருக்குது என்ன நீ நினைக்க என்ன ஒன்றா நினச்சிட்ருக்கிறியா என்ன மறந்துட்டியா எல்லாம் நிறைய அவங்களை கேள்வி கேட்கணும்னு விரும்புவாங்க என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறானா இல்லை என்ன மறந்துடுவானானா அந்த கேள்விகளை அவங்கள்டே நீங்கள் கேட்கலாம் அப்போது அதன் மூலமாக நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க நீ எப்படி இருக்கிற என்ன பண்ணுற உனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா என்ன அனுபவத்தில் என்னுடைய தாயார் இறந்ததுக்கு பிறகு என் தங்கை வந்து அம்மா உனக்கு நான் என்ன பண்ணணும் பிடிச்சது பண்ணணுமா இந்த பலகாரம் பண்ணணுமா இந்த இது பண்ணி நான் உனக்கு வந்து அந்த படையில் வைக்கணுமானுன்னு டோன்ட் வேஸ்ட் யூர் டைம்னு தான் சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து இதை என்கரேஜ் பண்ணல அப்போ இறந்தது அவங்களும் தானே ஏன் வந்து அந்த சடங்க சம்பிரதாயத்தை பண்ணு அவங்க வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணலை நான் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் பண்ணுறேன் அதுவும் என்னென்னா நினைவாக எப்படி ஒரு பர்த்டேங்கிறது ஒரு நினை பிறந்த நாள் ஒரு நினைவு கொண்டாடுறோம் இல்லையா அதே மாதிரி அவங்களோட இறந்து இருந்தபோது அவர்களுடைய அன்பையும் விசுவாசத்தில் அது நான் வந்து என்னென்னா எனக்கு என்ன அம்மா என்னை எவ்வளோ தூரம் நல்லா வளர்த்துருப்பாங்க எவ்வளோ தூரம் பாசத்தை கொடுத்துருப்பாங்கன்னு அதற்கு நினைவு செலுத்துகிற விதமாக தான் அதை நான் பண்ணுறேன் சடங்காக நான் பண்ணுறதில்ல அப்போது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கீங்க முஸ்லீமாக இருக்கிறீங்க உங்களுக்கு இதில் ஆர்வம் வரவில்லை அப்படின்னா உங்களோட மதத்திற்கு எதிராக நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஃபோர் டோன்ட் ஃபோர்ஸ் யூர் செல்ஃப் அதே சமயத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட தியானம் செய்து அவர்களிடமே நீங்கள் கேள்வியை கேளுங்கள் நான் சொன்ன அந்த வீடியோவில் எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஒருவேளை அவர்கள் இந்த மாதிரி திதி திதிக்கூடு அப்படின்னு சொன்னால் பயப்படாதீர்கள் உங்கள் மத தலைவர்களோ அவர்கள் வந்து ஞானிகள் அல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையை ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஃபேனட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் அவர்கள் வந்து அதாவது என்னுடைய அம் அன்புக்குரிய அம்மா இருந்துட்டாங்க என்னோடய அம்மாவின் நினைவாக நான் ஒரு 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 இலையில் போட்டு நான் சாதம் வச்சு நான் அவங்களுக்கு படைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கும்போது அதை கடவுள் தடுத்து விடுவார் அவர் கோபப்பட்டுருவார்னால் கடவுள்கிட்ட கோலாக இருக்குதுன்னு அர்த்தம் கடவுள் நிபந்தனையற்ற அன்பு அதனால் மதவாதிகள் சொல்வதையும் நீங்கள் கேட்க தேவையில்லை உங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணணுன்னா நான் சொன்னபடி உங்களுக்கு எது பண்ண பிடிக்குதோ அதன் வழியாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடலாம் அவங்களுடைய அன்பு அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் பண்ணுறதை டெலபேத்திகா இல்லைன்னா நீங்கள் அவர்களிடமே கேள்வி கேளுங்கள் இப்போ நீங்கள் நாத்திகன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றீங்கன்னா வாழும்போதே வழிபட்டு விடுங்கள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கோயில் கட்டுறதை விட வாழும்போதே அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது யூ மேக் ஷுர் அவங்களுக்குள்ள உங்களால் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வராத மாதிரி பார்த்துக்குங்க அவங்க ஒரு வேலை உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கலாம் சில சமயத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை பண்ணியிருக்கலாம் அவங்கள புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம் கண்டுக்காத இருந்துருங்க அவங்களோட நெகட்டிவிட்டி உங்களை பாதிக்கிறதாகவும் நீங்கள் பாதிக்கப்பட்டு மறுபடியும் அந்த நெகட்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்க வேண்டாம் அதனால் நீங்கள் நல்லபடியாக அவங்க வந்து வாழ்ந்து இறந்தாங்கன்னு சொன்னாலே அதற்கு மேலான திதி சடங்குன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கள் சாந்தி அடைந்து விடுவார்கள் புரியுதுங்களா அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர்களுக்கு உரிய அன்பையும் மரியாதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே அதுக்கு மேலான பரிகாரம் எதுவும் கிடையாது வாழும்போது சாப்பாடு போடாமல் நல்லா கண்டுபிடி அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு சகட்டுமேனிக்கு வந்து வசைப்பாடுவதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயில் கோயிலாக அலையிறதுன்றது வந்து என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஆன்மீக பிதற்றல்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நீங்கள் அவர்களை திட்டம் போதோ எதிர்மறையாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போதோ உங்களுக்குள்ளே அந்த எனர்ஜி உருவாக்கிறீங்க அவங்கள திருப்தி பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்குள்ள உருவான எனர்ஜி தான் இருக்கும் உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் நீங்கள் அப்போ நீங்கள் அது கடவுள் நம்பிக்கை தேவையில்லை பித்திருக்கள்னு ஒன்று இருக்கிறாங்கன்னு தேவையில்லை வாழும்போதே வழிபட்டு விடுங்கள் இதுதான் என்னுடைய பாலிசி சரி இப்போ கட்டாயம் பண்ணித்தாகணும்னு சொல்கிறாங்களே அதில் என்ன நிஜம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வ வழிபாட்டு முறைகளை இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த வழிபாட்டு முறை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்தாங்கன்னா அவர்கள் சாந்தி அடைவதற்கு இந்த சடங்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது ஆனால் அது மட்டும்தான் அவங்களை சாந்திப்படுத்தும் அது இல்லைன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்றது கிடையாது உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னான அந்த தொடர்பை உணர்ந்து கொள்வதற்கு அவங்க வழிகாட்டுவாங்க உங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை அவங்க உணர்த்த விரும்புவாங்க அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த சடங்குகள் அப்படிங்கிறது அதற்கு ஒரு கருவியாக பயன்படும் ஆனால் சடங்கு சடங்காக செய்கிறீங்கன்னா அது கிடைக்காது அந்த பலன் சடங்கு சடங்காக செய்கிறீங்கன்னா அதில் அவர்கள் திருப்தி அடைந்து வருவார்கள்னு சொல்ல முடியாது சடங்கு சடங்காக செய்கிறீங்கன்னா அவங்க சாந்தி அடையிருவாங்கன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது எத்தனையோ பண்ணிகிட்டு இருக்கீங்க திதி கொடுத்துட்ருக்குறீங்க இன்னும் உங்களுடைய ஆன்மா அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையவில்லைன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ இவ்வளோ நாள் கொடுத்தீங்களே அது என்னாச்சு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய மனநிலை என்னன்றதை வந்து இறந்தவர்கள் தி இறந்தவர்களுக்கு திதி எங்கே எப்போது எப்படி கொடுக்க வேண்டும்ன்ற வீடியோவில் நான் வந்து விளக்கியிருப்பேன் உங்களுடைய அன்பு மற்றும் விஸ்வாசம் இதுதான் உங்களுடைய அகச்சூழலாக இருக்கணும் அந்த அகச்சூழலை உருவாக்கிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான நல்ல நினைவுகளை வந்து அசை போட்டவாறே தான் அந்த படையல் வைக்கிறது பூஜை பண்ணுறது மாலை போடுறது சாமி கும்பிட்றது அப்படின்னு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கணம் நீங்கள் வந்து அந்த விஸ்வாசம் அன்பில் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான் அப்போது நினைவு அஞ்சலின்னு சொல்கிறாங்களே நினைவு அஞ்சலினா என்ன நினைவு அஞ்சலிக்குள்ளேயே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் நினைவு அஞ்சல் அது நினைவஞ்சல்னா என்னன்னா என்னென்னா அவர்களுக்கும் உங்களுக்கு முன்னான நல்ல அனுபவங்களை அசை போட்டவாறே தியானித்தவாறே அந்த இன்பத்தை அனுபவித்தவாறே சின்ன குழந்தைங்களும் உங்களுக்கு வளர்ந்த போதும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் நிறைய அனுபவம் வந்திருக்கும் அந்த அனுபவங்களை அசை போடுங்கள் அந்த நினைவுகளை ஒரு அஞ்சல் மாதிரி ஒரு டெலபேத்திக்காக அவங்களுக்கு அனுப்புங்க தே வில் ரிசீவ் இட் அது உங்களுக்கும் அவருக்கு முன்னான கனெக்ஷனை ஸ்ட்ரெங்தன் இதுக்கு தான் பரிகாரம் இதுக்கு தான் அந்த சடங்கு சடங்கு கெட்டியாக பிடிச்சிட்டு அதனோட ப்ராசஸை ப்ரின்சிபல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி தெரியுங்களா சத்து இல்லாத வெறும் சக்கை சாப்பிட்ற மாதிரி ஜூஸை புளிஞ்சி வச்சு வெறும் சக்கை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா அதே மாதிரி சில பேர் என்னென்னா ஒரு வேலை இதெல்லாம் பண்ணால் தான் அவங்க சாந்தி அடைவாங்க அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது அவர்கள் ஷா அவர்களோட நிஜத்தை அவங்க உருவாக்குறாங்க அவங்க வந்து சாந்தி அடைவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக பயன்படலாம் ஆனால் இந்த பரிகாரம் பண்ணிட்டாலே இவங்க சாந்தி அடைவாங்கன்னு சொல்ல முடியாது பரிகாரம் பண்ணணும்னா நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் நான் மேற்கொன்ன அந்த அகச்சூழலேருந்து பண்ணுங்கள் அவர்கள் சாந்தி அடைவதற்கு அது வழிவகை செய்யும் வெறும் பூஜையோ பரிகாரமோ ஒருத்தங்களை மாற்றிடும்னு நினைக்காதீங்க உங்களுடைய உள்நோக்கம் இன்டென்ஷன் உங்களுடைய அன்பு இதெல்லாம் தான் கருவிகளை பயன்படும் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு தாகமா இருக்கும் அதனால நம்ம செய்யணும்பாங்க அதுவும் உண்மை இல்லை அவங்க நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை நம்பி இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற மதத்துக்காரர்கள் இதை செய்யறது இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த ஆன்மாக்கள்லாம் எங்கே போகும் அப்போது இது உலக பொதுமுறை கிடையாது இந்த பரிகாரம்ங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எதில் இன்ஸ்பிரேஷன் வருதோ அதை தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதை தான் செய்யணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பழம் பூ ப பிரசாதம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் ஆற்றல்னால் அதில் இருக்க நியூட்ரிஷன் இல்லை அந்த பொருளுக்கு திடப்பொருளுக்கு ஒரு உருவமற்ற உண்மை ஒன்று உண்டு அந்த உருவமற்ற அந்த நிஜத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் கிரகித்துக் கொள்கிறார்கள் நான் ஃபிசிக்கல் சரிங்களா அப்போது நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்கள் கொள்வார்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் தான் எனர்ஜி மொமெண்டம் க்ரியேட் ஆகணுங்கிறதில்ல கொடுத்தால் அதுலேயும் எடுத்துக்குவாங்க நிறைய பேர் வந்து நிறையா இந்து மதத்துலேயே பண்ணுறதில்ல அப்போ அவர்களோட ஆத்மாக்கள்லாம் அலைபாஞ்சிட்ருப்பாங்களா ஆத்மாக்கள் அவ்வளவு வீக்கானவர்களும் கிடையாது பிரபஞ்சம் என்பது அவ்வளவு ஒரு மோசமான இடமும் கிடையாது உங்கள் சாப்பாட்டை நம்பி அவங்க இருக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க தெளிவாக அவங்க ப பசிக்கும் அதனால தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையிலே போக தேவையில்லை உங்களுக்கு எது ஆர்வமோ அவங்ககிட்டே கேளுங்க இல்லைன்னா நான் இதை பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு உற்சாகமாக அன்பின் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யுங்க இல்லைன்னா செய்யாமல் இருக்கிறதே பெட்ரு சரிங்களா கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா நமக்கு பிரச்சனை வந்துரும்னு நினைப்பாங்க இது ஒரு மாயை உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது சரின்னு படுதோ நன்மைன்னு படுதோ உண்மைன்னு படுதோ அதை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்ருக்கிறீங்க அந்த முடிவுகளோட விளைவுகள் தவறாக இருந்துச்சுன்னா புலம்ப ஆரம்பிக்கிறீங்க ஐயோ எனக்கு நேரம் சரியில்லை யோகஞ்சரியில்லையே பித்துருக்கள் சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் இறந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட முடுவீங்களா ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா அப்படியே அவர்கள் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பழிக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க தப்புக்கு வந்து அவர்களும் வந்து ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்காங்க அவங்க சபிக்கிறாங்க நீங்களும் அந்த உண்டான தண்டனையை உருவாக்கும் பெரும் ஒரு மனநிலையில் ஒரு வைப்ரேஷன் இருக்கீங்கனா தான் அதெல்லாம் நடக்கும் அது ரொம்ப ரேர் எந்த ஒரு தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து சபிக்க சபிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதில்லை அப்படிங்கும்போது சபிச்சிருவாங்க அவங்க வந்து ஒரு வருத்திட்டு இருக்காங்க முட்டாள்கள் மாதிரி வந்து ஆன்மாக்களை நாம் வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா அதனால உங்கள் நிஜத்தை கட்டமைக்கணும்னா அந்த பித்திருக்கள் வந்து உதவி செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை மாறிங்கிற அவசியம் இல்லை அவர்கள் உதவியை செய்வார்கள் அந்த உதவியை புரிஞ்சுக்கிற மனநிலையில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் அவர்களுடைய தொடர்பை புரிந்து கொள்ளும் அலைவரிசையில் இருக்க வேண்டும் அப்போது அவர்களுடைய பித்திருக்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கினா தான் என் வாழ்க்கை மாறும் நீங்கள் நினைக்கிற நீங்கள் உங்கள் குறைகளை அவர்கள் சுட்டி காட்ட விரும்புகிறார்கள் உங்களோட தவறை திருத்த விரும்புகிறார்கள்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற அலைவரிசையில் இல்லையே அப்போ நீங்கள் பண்ணுற பரிகாரம் பிழையாகுது அப்போது இது அர்த்தமுள்ள பரிகாரமாக மாறலையே அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு நினச்சி பண்ணுறதும் சரி அவங்களுக்கு சாந்தி அடைய வேண்டதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணுன்னு நினைக்கிறதும் சரி இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் அதை பண்ணணும்னு நினைக்கிறதும் சரி இல்லை இல்லை இவங்களுக்கு பண்ணலன்னா நமக்கு எதோ பிரச்சனை வந்துடும் வீட்டுல கல்யாணம் ஆகாது அதாகாது இதாகாதுன்னு நினைக்கிறதும் சரி இது அனைத்துமே ஒரு அஞ்ஞானம்தான் அதுல தெளிவில்லை உங்களுக்கு சடங்கு செய்ய வேண்டும் அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட்டுக்கு வர்ற என்னன்னா பயம் இதை பண்ணலனா ஏதாவது நடந்துருமோன்ற பயம் பயத்தின் அடிப்படையில பண்ணாதீங்க உங்களுக்கு எது ஆர்வமோ அந்த எங்களோட எனர்ஜியை நம்பி பாருங்கள் எனக்கு பண்ணுறது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மொமெண்டம் வருது அப்படி அலம்ப அலங்கரித்து உங்களுக்கு உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக பண்ணுங்கள் இல்லைன்னா எது பிடிச்சிருக்கோ அந்த வழியில் செல்லுங்கள் எதுவுமே பிடிக்கல ஆனால் எனக்கு பரிகாரம் வரலைன்னு சொன்னால் அவர்களிடமே கேளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குன்னு நினைக்கிறேன் அவங்க எனக்கு சொ நான் கேட்டு அவங்க எனக்கு சொல்லி நான் புரிஞ்சு ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் பாட்டுக்கிற சடங்கை செய்கிறேன்னா நீங்கள் இன்னும் ஆன்மீக வளர்ச்சிக்கை தயாராகலைன்னு அர்த்தம் அதை நான் குறைய சொல்ல உங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை அப்போ அந்த நம்பிக்கை என்பது நம்ம நம்ப அவ நம்பிக்கை என்பது உங்களை தடுத்துரும் அவங்களுக்கு உங்களுக்கு முன்னான தொடர்பு எப்படிங்கும்போது யூ ஹாவ் டு மெடிடேட் ஆன் தெம் சடங்கு சம்பிரதாயம் திதி கொடுப்பது தான் சரினா அவர்களுக்கு அது தேவைப்படலாம் பண்ணுங்க இல்லைன்னா உங்களோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன் எதுவோ அதுக்கு தான் போகணும் பிறர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் குழம்பிக்காதீங்க உங்களோட ட்ரூ இன்ஸ்பிரேஷன்லேருந்து எனக்கு எது ஆர்வம் தருகிறது உற்சாகம் தருகிறது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அந்த நன்றி கடனை செலுத்துவதற்கின்ற பாதையிலிருந்து மாறிவிடாதீர்கள் நீங்கள் சடங்கு செஞ்சுட்டு வேணால் அதை பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் சடங்கு செய்வதால் இது ஸ்டாப் ஆகிடக்கூடாது அது உங்களோட பிறப்பின் நோக்கம் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்னை கேளுங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் அதற்கு எந்த பிரதி பிரதிபலனும் நான் பார்ப்பது கிடையாது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னா ஒரு வாட்ஸ்அப் கால் வாங்க என்கிட்ட பேசுங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் இதுவே வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம் எங் நாங்கள் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் இல்லைனா எங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்கிறது அப்படின்னா அதை வந்து வீடியோ காலில் வர முடியாதுன்னா உங்களுடைய இடத்திற்கு நானே வர்றேன் உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்து உங்களுடைய டீமை நீங்கள் அசம்பிள் பண்ணிடுங்க உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு தெளிவு தேவையோ அத்தனையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய தேடலுக்கு கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்கின்றேன் அதுவே உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி ஆலோசனைகள் வேண்டும் எனக்கு கவுன்சிலிங் வேணும்னா அது கட்டணத்துக்குரியது அது வந்து நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எதாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் இதுதான் சார் என்னுடைய கேள்வி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பொதுவான ஆன்மீகமான கேள்விகள்னால் நம்ம வந்து கால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்னாலும் கால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மனமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது தெளிவு பிறந்திருக்கின்றது புதிய மனிதனாக மாறியிருக்கின்றீர்கள் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் இருக்கிறது உண்மையானால் உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்வதும் உண்மையானால் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் இல்லைன்னா தெளிவின் வழின்ற அந்த சேனல் பேருக்கு பக்கத்திலேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கீழே யூடியூப்பில் அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தரத் தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா அந்த பொருள் என்னைக்கு நான் என் உழைப்பில் நான் சம்பாதிக்க கோரிய பொருளை வந்து தொடுதோ நான் அன்னைக்கு முழு நேர ஆன்மீகவாதியாக மாறிவிடுவதற்கு அது எனக்கு உதவும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ